அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி மாஸ்டர், உங்களுக்கு கோபம் வருமா? ஏன்னா எப்பொழுதுமே பிரசங்கத்தில் நீங்கள் நிதானமாக அந்த அந்த ப்ரெசன்டேஷன், த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப சாதாரணமாகத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது பல ஒரு பலத்த விதமாக சத்தம் போட்டு உரத்த குரலில் பேசுவதில்லை. சாதாரணமாகத்தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது பலத்த விதமாக கிரியே செய்கிறது. அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பேசினாலும் இவருக்கு கோபமே வராதா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் கோபப்படுவீங்களா? அடுத்த கேள்வி பாஸ்டர், கோபப்படலாமா? அது ஒரு கிருபை தான் சொல்லணும். பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சொல்லப்போனால் 95% நான் இப்போ கோபப்பட மாட்டேன், கோபப்படுறதில்லை. கோபப்படாது இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதை நான் அந்த மாதிரி ஒரு சுபாவம் எனக்கு கிடைச்சது ஆண்டவர்கிட்ட கேட்டு தான். என்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியாகும், பிறருக்கு நான் முன்மாதிரியாக இருக்கணும். அதனால் கோபப்பட்டதுனால என்ன பிரயோஜனம், நான் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு என்று சொல்லி, அதை விட அதுவும் நன்மைக்கு தான் இருக்கும் ஒரு இந்த எண்ணி, அந்த சூழ்நிலையில் கோபப்படாதபடி கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆனால் புத்தி புகவிட்ட வேண்டிய சில சந்தர்ப்பங்களில் தவறான வாழ்க்கைக்குள்ளே சில போவாங்களானா அவங்களுக்கு நாம் சில புத்தி முறையை சொல்வதற்காக கொஞ்சம் எல்லாருக்கு முன்னால் ஒரு கடிந்து கொள்ள வேண்டிய என்ற ஒரு சந்தர்ப்பம் கடிந்து கொண்டு உள்ளத்தில் கோபம் இல்லாமலேயே கடிந்து கொண்டு, அது கோபம் இருக்காது, கோபம் இருக்கிற மாதிரி காட்டுறது, உள்ளத்தில் கோபம் இல்லாமல் அவங்கள கடிந்து கொள்ள விதத்தில் அவனை செய்து தெரியும். பிரைஸ் லார்ட், கர்த்தர் பெரிய கிருபை மாஸ்டர் இது.